என்ன பண்ணுமா சோனோனிக்க என்கிட்ட அவர் பேசினது மிரட்டல் துணியிலேயே இருந்துச்சு. அவர்கிட்ட தடால் அடிய விஷயத்த கேட்க முடியாதுன்னு மனசுக்கு தெரிஞ்சும் என்னால கேட்காம இருக்க முடியல. டக்குன்னு விஷயத்த கேட்டுட்டேன். சாமி, சித்த கலையான கூடு விட்டு கூடு பாயிரத பத்தி எங்களுக்கு நீங்க விளக்கி சொல்லியும் அத பத்தி ஒரு விவரமா எங்களுக்கு புரிய வச்சுட்டு ஒரு விளக்கமா எங்களுக்கு காட்ட முடியுமா சாமி? ஏற்கனவே கூடு விட்டு கூடு பாயும் சித்தர்கிட்ட என்னென்ன கொடுக்கணும்னு நான் ராமானந்த சுவாமிகள் கிட்ட கேட்டிருந்தேன். கூடு விட்டு கூடு பாய கலைய செய்யக்கூடியவரா இருந்தா என்ன எளிய முறையில் அவரை பரிசோதிக்கணும்? உதாரணத்திற்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர பத்தி நம்ம அறிய போறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய சரீர சம்பந்தப்பட்ட நகம், அவருடைய ரோமம் அல்லது கைவிரல் ரேகை அல்லது அவருடைய வியர்வை படிந்த ஏதாவது ஒன்று, இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் இருந்தாலே அதை வைத்துக் கொண்டு நிச்சயமாக ஒரு அவரை பற்றிய முழு விவரத்தையும் உட்கார்ந்த இடத்தில் இருந்து சொல்லிவிடலாம். என்னடா சோதிக்கணும்? இந்த கைரேகை வச்சுட்டு நீங்க இங்க இருந்துகிட்டே அந்த ஜீவன் அங்க என்ன பண்ணுது, அவங்க எங்கெல்லாம் போறாங்க, யாரு கூட எல்லாம் இருக்காங்கன்ட்டு எங்களுக்கு துல்லியமா சொல்ல முடியுமா? இங்க இருந்துகிட்டு உனக்கும் அந்த சோதனை அப்பாதே செஞ்சு காட்டுறேன். சாமி, இந்தாங்க கைரேகை. சரே, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. சித்தர்கிட்ட கொடுத்த அத வாங்கி கையில வச்சுக்கிட்டு சில நிமிஷம் அதை பார்த்தாரு. கொஞ்ச நேரத்துல மூர்ச்சையான மாதிரி கீழே படுத்துட்டாரு. அவர் மூச்சு விடுற மாதிரியும் தெரியல, சடலம் போல படுத்து கிடந்தாரு. எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. கைரேகைக்கு சொந்தக்காரர் எங்களோட இன்னொரு குழு படம் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ரெண்டையும் பொருத்தி சரி பார்க்க முடியும். கூடு விட்டு கூடு பாஞ்சு திரும்ப வர எத்தனை நிமிஷம் ஆகும்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே ராமானந்த சுவாமிகள் கிட்ட இந்த கேள்விய நான் கேட்டிருந்தேன். அதாவது அவர்கள் மனம் குவிவதுதான் கணக்கு. மனம் குவிகிற நேரம், மனம் குவிகிற நேரம் சில பேருக்கு பத்து நிமிடத்தில் குவியலாம், சில பேருக்கு ஐந்து நிமிடத்தில் குவியலாம், சில பேருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகலாம். அந்த நேரத்திற்குள் அவர்களால் சொல்ல முடியும். நிச்சயமாக வீட்டுக்குள்ள பொண்ணு 22 வயசு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. அவங்க வீடுதான் சாமி ரூமுக்குள்ள ஒத்த வழக்கு காமாட்சி வழக்கு எரியுதுடா. மச்சவதாரம் கொடுத்து இருக்காண்டா. அடுத்து வைடி ஒருத்தர் இருக்காண்டா. என்ன வேணுமா? அதுவும் பட்டணம் தான்டா. சரியா? அவர் சொல்றது சரியா இருக்காங்கறத
அங்க படம் பிடிச்சுக்கிட்டு இருந்த எங்களோட இன்னொரு குழு கிட்ட நாங்க கேட்டோம். சித்தர் சொன்னது 80% துல்லியமாவே இருந்துச்சு. இது மாதிரி விஷயங்களை யூகிச்சு சொல்ல சாத்தியம் இல்ல. நேர்ல பார்த்தா ஒளிய யாராலையும் இதை சொல்ல முடியாது. இப்படி மூர்ச்சையா கிடக்கும் இவரது முழு ஆன்மாவும் தூரதேசத்துக்கு பயணிக்கல. இவரோட பாதி ஆன்மா தான் போயிருக்கு, மீதி இவருக்குள்ளேயே தான் இருக்கு. ராமானந்த சுவாமிகள் சொன்ன வார்த்தைய இப்ப என்னால உணர முடியுது. அப்பே கோலத்தில் இருக்கிற ஊருடா. அந்த பையன் அங்கதான் இருக்கான், திருவாவூர். அவர் சொல்லும் விதத்தில் இருந்து அவர் விஷமலா எல்லாத்தையும் பாக்குறாரு தெரிஞ்சுச்சு. ஆன்மா இடம் விட்டு இடம் போகும்னு சித்தர் செய்த செயல் இருந்து தெரிஞ்சுச்சு. அது எப்படி சாத்தியமாகனு கேட்டுதான் ஆகணும். அதையும் கேட்டோம். சாமி, இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு அரிய கலையை எங்களுக்காக செஞ்சு காட்டினீங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கிற சூழ்ச்சிமங்களும் இதோட ரகசியம் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? இது எப்படி செய்யறது? அதுவும் இதெல்லாம் சித்தர்களுடைய வழிபாடு. நீ ஒரு பிறவை கடன் போய் தீர்ப்போ. தேவையில்லாத சோழையெல்லாம் ரகசியமாவது கத்திரிக்காயாவது போடாது. என்ன சோதிச்ச மாதிரி வேலை எவனையும் சோதிக்காத. தேவையில்லாத வேலை. ஒரு பிறவை கடன் போய் கழி போ. முத போங்கடா. இதே மாதிரி எவனையும் சித்தனை சோதிக்காத. சாபத்துக்கு ஆளாக சித்தர் சாபத்துக்கு ஆளாக நீங்க போட்டு போய் விளையாட்டு விட ஓடு. சித்தர் செஞ்ச செயலுக்கு பின்னால இருக்கும் ரகசியங்களை அவர் சொல்ல மறுத்துட்டாரு. சித்தர் சொல்லாட்டாலும் ராமானந்த சுவாமிகள் சில ரகசியங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தார். இந்திரியத்தை அடக்கியே ஒருத்தர் ஆன்மாவை பிரிக்கும் சக்தியை பெறுவார்னு. இந்த சித்தர்கிட்ட அந்த சக்தி இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா எங்களோட குழுவுக்கு இந்த பயணம் வெற்றி தான். கூடு விட்டு கூடு பாயும் மனிதர் ஒருத்தர் இந்த கலியுகத்துல இருக்காருன்னு ஓரளவுக்கு நிரூபிக்க முடிஞ்சது பெரிய மகிழ்ச்சி தான். நான் அங்கிருந்து புறப்படும் போது சித்தர் என்கிட்ட கேட்டுக்கிட்டது முடிஞ்சா இத டிவியில போடாம விட்டுடுங்கன்னுதான். காரணம், சித்தர்களின் ரகசியம் கடைசி வர ரகசியமாயிருக்கதான் அவர் விரும்புறாரு. அதனாலதான் அவர் இருக்கிற துல்லியம்